Kandha Sasti Kavasam Tamazhaga Arasu Nadavadikkaikku பாராட்டு தெரிவித்திருக்கும் நடிகர் ரஜினிகாந்த் மதத்துவேசம் கடவுள் நிந்தனை ஒழியட்டும் என கருத்து தெரிவித்திருக்கிறார். கடவுள் இருக்கார். பாபாஜி ரொம்ப பவர்ஃபுல், என்னுடைய ஆண்டவன் ரொம்ப பவர்ஃபுல் அப்படி சொல்லி நான் வந்து என்னுடைய காட் வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன். உங்களுடைய ஆண்டவரும் அவ்வளவு பவர்ஃபுல் தான். जीसस आवटू अल्लाह आवटू विनायकर आवटू मुरुगर आवटू कृष्णर आवटू अम्मन आवटू எல்லாரும் பவர்ஃபுல் தான். எங்க அவங்க பவர்ஃபுல் ஆவறாங்க சொன்னா நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை அவங்க மேல வைக்கிறீங்கன்றத தான். குரு மகாதர் பாபாஜி என்னுடைய பரமேஷ்டி குரு ஸ்ரீ கிருஷ்ணா ஜீசஸ். Kandha Sasti Kavasam இழிவுபடுத்தும் வகையில் கரப்பர் கூட்டம் என்ற யூடியூப் சேனல் வீடியோ வெளியிட்டிருந்தது. இது இந்துக்களின் மனதை புண்படுத்துவதோடு வழிபாட்டு முறையை கொச்சப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக கடும் எதிர்ப்பு எழுந்தது. இதுவரை கருப்பர் கூட்டத்தை சேர்ந்த சுரேந்திரன் செந்தில்வாசன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் சென்னையில் உள்ள அந்த யூடியூப் சேனல் அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. அதோடு கருப்பர் கூட்டம் யூடியூப் பக்கத்தில் இருந்த 500க்கும் மேற்பட்ட வீடியோக்களையும் போலீசார் அதிரடியாக இணைக்கினர். Kandha Sasti Kavasam இழிவுபடுத்திய இந்த சம்பவத்திற்கு பாஜக இந்து அமைப்புகள் மட்டுமின்றி அதிமுக திமுக உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் இந்த விவகாரத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். Kandha Sasti Kavasam மிக கேவலமாக அவதூறு செய்து பல கோடி தமிழ் மக்களின் மனதை புண்படுத்தியிருப்பதாக அவர் தம்முடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்த ஈனச் செயலை செய்தவர்கள் மீது துரிதமாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட வீடியோக்களை நீக்கியதற்காக தமிழக அரசை ரஜினி பாராட்டியுள்ளார். இனியாவது மதத்வேஷமும் கடவுள் நிந்தனையும் ஒழியட்டும் ஒழியணும் என கூறியுள்ள நடிகர் ரஜினிகாந்த் எல்லா மதமும் சம்மதமே என்றும் கந்தனுக்கு அரோகரா என பதிவிட்டிருக்கிறார். நடிகர் ரஜினிகாந்த் Kandha Sasti தொடர்பாக கருத்து தெரிவிக்காதது ஏன் என கேள்விகள் எழுந்திருந்த நிலையில் தற்போது அவருடைய இந்த வலிமையான கண்டனத்தை கந்தனுக்கு அரோகரா என ஹேஷ்டாகில் அவருடைய ரசிகர்கள் ட்ரெண்ட் செய்தனர். இன்னும் சிலர் படையப்பா படத்தில் வேலாயுதத்துடன் தோன்றும் படத்தையும் எம் மதமும் சம்மதம் என்பதை உணர்த்தும் பாட்ஷா படத்தில் அவருடைய இஸ்லாமிய நண்பருடன் தோன்றும் படத்தையும் ரசிகர்கள் பதிவிட்டு வருகிறார்கள். கடவுள் இருக்கார். உங்களுடைய ஆண்டவரும் அவ்வளவு பவர்ஃபுல் தான். जीसस आवटू अल्लाह आवटू विनायकर आवटू मुरुगर आवटू कृष्णर आवटू अम्मन आवटू எல்லாரும் பவர்ஃபுல் தான். இன்னும் சிலர் ஆன்மீகத்தை பற்றி ரஜினி பேசும் முந்தைய வீடியோக்களையும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு பகிர்ந்து வருகிறார்கள். குரு மகாதர் பாபாஜி என்னுடைய பரமேஷ்டி குரு ஸ்ரீ கிருஷ்ணா ஜீசஸ். எம் மதமும் சம்மதம் என ரஜினி தெரிவித்தது பற்றி கருத்து தெரிவித்த பாஜக மாநில பொருளாளர் எஸ்ஆர் சேகர் பாஜகவின் விருப்பமும் அதுதான் என கூறினார். அதே சமயம் இந்துக்களுக்கு ஒரு துயரம் நேர்ந்தால் எதிர்த்து நின்று போரிட பாஜக தயங்காது எனவும் குறிப்பிட்டார். எம்மதமும் சம்மதமே என்று சொல்லுகிற ஒரே மதம் இந்து மதம் தான். இந்து ஒருவன் தான் அத்தனை பேரையும் ஏற்றுக்கொள்வான். இந்து ஒரு மதத்தில் மட்டும்தான் ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் இருக்கிறது. ஒரே வேத நூல், ஒரே கடவுள், அதை மட்டும் நம்பு, அது இல்லாவிட்டால் உனக்கு நரகம் என்று இந்து மதம் போதித்ததில்லை. எனவே ரஜினிகாந்த் ஒரு இந்துவாக இருக்கிறார். ஆகவே எம்மதமும் சம்மதமே என்கிறார். பாஜக அதையேத்தான் சொல்லுகிறது. ஆனால் அதற்காக இந்து மதத்தின் மீது தொடுக்கப்பட்ட போருக்கு அது பின்வாங்காது, எதிர்த்து போரிடும். இதனிடையே Kandha Sasti விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுத்தமைக்காக தமிழக அரசை பாராட்டிய நடிகர் ரஜினிகாந்திற்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி நன்றி தெரிவித்திருக்கிறார். பாகுபாடின்றி சமய நல்லிணக்கத்திற்கு குரல் கொடுத்த ரஜினிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக SP வேலுமணி தம்முடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.